Hi all, this is Suresh from Car Control Lot in training in our car and own car in Chennai at doorstep. In the video, it's a continuation of the previous video. Previous video, pathina parallel parking eppadi ponom tight ana parking space la eppadi nama car eduthu poi correct ah park pannumra video vandu 6 steps idu follow panni eppadi endha space la vana park pannalam abindra video paathaachu. Ipo andha continuation la adhe parking space la munnadi bike kuda vetirukanga. Ipo andha romba compact ah irukra toughest space la irundhu eppadi vandu car ah veliye eduthu var mudiyum. Okay, idu vandu front la literally ivlo dhaan gap irukku. பேக்லேயும் லிட்டரலாக இவ்வளோ தான் கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எங்கேருந்து கார் வெளியே எடுக்கலனாலும் ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு வெளியில் நின்றுட்டு அந்த சரௌண்டிங்கை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கேப் இருக்குது, பேக்கில் எவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ யூனோ மூமெண்டம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே எடுக்கலாம் அப்படின்றத மட்டும் அப்சர்வ் பண்ணி வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது தான் நானும் பண்ணேன். பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டான க்ளோசிங் யூனோ பார்க்கிங் ஸ்பேஸ் அப்சர்வ் பண்ணிட்ட பிறகு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ரைட் சைட் பாடி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரைட் எக்ஸ்ட்ரீமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும். அதனால் என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட் லெஃப்ட் திருப்பி அந்த கொஞ்சோண்டு டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணுறேன். அந்த பைக்கோட மறுபடியும் ரிவர்ஸ் போடுறேன், கம்ப்ளீட் லெஃப்ட்டு டர்ன் பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வரேன். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுறேன், கம்ப்ளீட் லெஃப்ட்டு திருப்புறேன், கொஞ்சோண்டு அந்த டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வெளியே வரல, கம்ப்ளீட் ரைட்டு திருப்புறேன், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரேன். இப்போ கம்ப்ளீட் லெஃப்ட்டு திருப்புனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாடி வந்து எஸ்கேப் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கேப் ஆகும்போது வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணவொடனே அப்படியே ஸ்டடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எக்ஸிட் ஆயாச்சு. இப்படி தான் வந்து டைட் பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து வண்டியை வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு டஃபஸ்டான சுச்சுவேஷன்லேருந்து நான் கார் எப்படி வெளியே எடுத்தேன். ஓகே, சிம்பிளாக ஸ்டெப்ஸில் சொல்லணும்னா நம்பர் ஒன், அப்சர்வ் த ஃப்ரண்ட் ஸ்பேஸ் அண்ட் பேக் ஸ்பேஸ் வேற பார்க் மை கார். ஓகே, ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கேப் இருக்குது, பேக்கில் எவ்வளோ கேப் இருக்குது லிட்டரலாக. நம்பர் டூ, மாஸ்டரிங் கிளச். கிளச்சை நான் ரொம்ப கம்மியாக விட்டால் பைட்டிங் பாயிண்ட்லேருந்து ஹோல்ட் பண்ணி விட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு அந்த லிட்டில் மொமெண்டம் வந்து என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் த்ரீ, மாஸ்டரிங் ஸ்டியரிங். என்னால் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து ஒரு 1.5 செகண்டில் என்னால் ஃபாஸ்ட்டாக என்னால் ரைட்டில் போக முடியும், ஃபாஸ்ட்டாக ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வர முடியும். ஸோ பார்க் பண்ண வண்டியில் நீங்கள் ஒரு 5 to 7 times ஒரு 10 times அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் லெஃப்ட் கம்ப்ளீட் ரைட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா இந்த சின்ன மொமெண்டம்லேயே நம்மளால் கம்ப்ளீட்டாக லெஃப்ட் திருப்பினா தான் அந்த கேப் வந்து நம்மளை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபுல் லெஃப்ட் திருப்பில் அப்படின்னா நம்மளால் அந்த கேப்பை வந்து கம்ப்ளீட்டாக காரை வெளியே எடுக்க முடியாது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காரை வெளியே எடுக்கும்போது ஸ்டெடி பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போய் ரோடோடு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் வந்து டஃபஸ்டான சுச்சுவேஷன் வெளியே எடுக்கிறதும் பேரலல் பார்க்கிங் பண்ணுறதும். ஓகே, இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணி கரெக்டாக மாஸ்டர் பண்ண சொல்லுங்கள் டிரைவிங்க. எங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 times அது அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேரலல் பார்க்கிங் அண்ட் வெளியில் எடுக்கிற மாதிரி டஃபஸ்டான லெசன்ஸ்லாம் கொடுத்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிடுவோம் ரோடுக்கு ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே, திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டாட் இன் ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை அட் டோர் ஸ்டெப் பேரவே யூ ஆர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.